ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அகிலாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மட்டன் எலும்பு குழம்பு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, செய்கிறதும் ஈஸிங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த மட்டன் எலும்பு குழம்பை மட்டன் சாம்பார்னு கூட சொல்லலாங்க. நீங்களும் இந்த மட்டன் எலும்பு குழம்பை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மட்டன் எலும்பு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரை கிலோ அளவிற்கு மட்டன் எலும்பு வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவிற்கு உப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்காக கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் இந்த மட்டன் எலும்பு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த குழம்புக்கு துவரம்பருப்பு சேர்க்கும்போது ஒரு திக்னஸும் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. அதனால் கண்டிப்பாக துவரம்பருப்பு சேர்த்து தான் செய்யணுங்க. இப்போ துவரம்பருப்பை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிடலாம். துவரம்பருப்பை ஆட் பண்ண பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் இது கூடால நம்ம சேர்த்துக்கிடலாம். அடுத்து இது கூடால கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூடால ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்து பச்சை மிளகாயும் இது கூடால ஆட் பண்ணிடலாம். அடுத்து இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவிற்கு உப்பையும் இது கூடால சேர்த்துக்கிடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இது கூடால ஆட் பண்ணிடலாங்க. அடுத்து இது கூடால குழம்பு மசாலா பொடியையும் இது கூடால ஆட் பண்ணலாங்க. இப்படி எல்லா பொருளையும் ஆட் பண்ண பிறகு இந்த மட்டன் எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இது கூடால ஆட் பண்ணலாங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் இதில் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணி 6 விசில் வாரது வரை இந்த எலும்பை வேக விடணுங்க. இந்த எலும்பு குக் ஆகிறதுக்குள்ளால் எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை ஆட் பண்ணி அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. குக்கரில் 6 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு மட்டன் எலும்பு எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இதுதாங்க கரெக்டான பதம். இப்படி நல்லா வேகிறது வரை நம்ம வேக விடணுங்க. இந்த பருப்பும் எலும்பும் நல்லா வெந்து வந்திருந்தால் தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்து இது கூடால அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு குழம்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவிற்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. தண்ணீர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் ஆகி விடணுங்க. அடுத்து இது கூடால எடுத்து வச்சுருந்த மட்டன் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் மசாலா பொடி ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி கொடுக்கணுங்க. அடுத்து இந்த மட்டன் எலும்பு குழம்பை குக் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவை போட்டு பொரிய விடணுங்க.
கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் மல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நாம் வேக வச்சுருந்த பருப்பும் மட்டன் எலும்பும் இது கூடலாம் ஆட் பண்ணலாங்க. அடுத்து இந்த குழம்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுங்க. இந்த ஸ்டேஜில் காரமும் உப்பும் செக் பண்ணிக்கிடலாங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கிடலாங்க. இப்போ குழம்பு நல்லா வத்தி ரெடி ஆயிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை இதுக்கு மேலே போட்டுலாங்க. மல்லி இலை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாங்க. இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிட்டுங்க. இந்த மட்டன் எலும்பு குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோடு இந்த மட்டன் எலும்பு குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.